அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கேள்வி ஒன்று ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார். அதாவது வந்து கவிதைகள் தொடர்பாக இஸ்லாம் என்ன சொல்கிறது என்ற அமைப்பில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். கவிதைகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்படி அதை அணுக வேண்டும் என்றால், ஜாஹிலியா காலத்தில் கவிதை என்பது மிக பிரபலமான ஒன்றாக காணப்பட்டது. சபா அல்லக்காத்தன் சொல்லக்கூடிய ஏழு கவிதைகள் தொடர்பாக, கௌபாவிலே வந்து தொங்குவிடப்பட்டிருக்கக்கூடிய கவிதை தொடர்பாகவும் அந்த நேரத்தில் வந்து மிக பிரபலமாக காணப்பட்டது. பல கவிஞர்கள் அந்த நேரத்தில் இருந்தார்கள். அப்போ இந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் என்ன செய்திருந்தால், அல் குர்ஆனை இறக்குகிற போது கவிதை நயமுள்ள ஒரு குர்ஆனாக இது இறக்கப்பட்டது. அதாவது கேட்பதற்கு இனிமையாகவும், வசன நடைகள் பொறிந்ததாகவும், கருத்துக்கள் சிறந்ததாகவும் இருக்கக்கூடிய ஒன்றாக அல்லாஹு ஜல்லசானஹு தஆலா இதனை அரபு மொழியில் இறக்கி வைத்திருக்கிறார். அப்போ இந்த அடிப்படையில் பார்க்குற போது இஸ்லாம் வந்து கவிதைகளை வெறுக்கிறதா ஆதரிக்கிறதா என்று பார்த்தால், இரண்டு கோணங்களில் இஸ்லாம் பார்க்கிறது. ஒன்று என்னவென்றால், கவிதையை ஆதரிக்கிறது. எப்படி என்று சொன்னால், கவிதை என்பது ஒரு இஸ்லாமிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய, இஸ்லாமிய சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் அந்த கவிதை இருக்குமாக இருந்தால் அந்த கவிதையை இஸ்லாம் வரவேற்கிறது. உதாரணமாக ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் வந்து ஒரு கவிதை பாடக்கூடியவராக இருந்தால், அவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்திருக்கிறார்கள், அவரை பாராட்டியிருக்கிறார்கள். ஒரு சஹாபியை அழைத்து கவிதை பாடச் சொல்லி அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மீண்டும் கேட்டிருக்கிறார்கள். இப்படி பல செய்திகளை நாங்கள் பார்க்குறோம். இது ஒரு விடயம். இரண்டாவது விடயம், கவிதை தொடர்பாக இஸ்லாம் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறது என்னவென்றால், கவிதை வந்து ஒரு மனிதனை சிநேரங்களில் வந்து வழிகெடுத்து விடும். எப்படி என்று சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லி அய் எம் தலிய ஜௌஃபு அஹதிக்கும் கைஹன் ஹைரன் லகு மின் அய் எம் தலிய ஷிரன் சொல்கிறார்கள். புகாரிலும் முஸ்லீமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவருடைய உள்ளத்தில் வந்து வாந்தி ஒன்று நிறைந்திருப்பதை விட கவிதை வந்து நிறைந்திருப்பது மோசமானது என்று சொன்னார்கள். அப்போ இது என்ன, எதை எடுத்துக்காட்டுகிறேன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருடைய உள்ளத்தில் வந்து கவிதை வந்து ஆட்கொண்டிருக்க கூடாது என்கிற ஒரு செய்தியை வந்து சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹு தஆலா ஒரு இடத்திலே சொல்கிறான், வ ஷுஅராஹு யத்தபியுஹும் அல்காவூன், கவிஞர்களை பின்பற்றக்கூடியவர்கள் யாரென்று சொன்னால் அவர்கள் வந்து வழிகடர்களாக இருப்பார்கள். ஏன் என்று சொன்னால், இஸ்லாம் அதற்கு ஒரு காரணத்தை சொல்கிறது, வைன்னஹும் யக்கூலூன மாலா யஃபலூன், அவர்கள் செய்யாததை சொல்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த இடத்துல வந்து இஸ்லாம் என்ன செய்கிறார் என்றால், கவிதையில் வந்து மனிதர் வந்து லைட் இருக்கக்கூடாது. முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் கவிதையில் வந்து லைட் இருக்கக்கூடாது. ஒரு அளவு அந்த கவிதை மார்க்கத்துக்கு ஓப்பானதாக இருக்கிற போது அதை ரசித்துக் கொள்வதற்கும் அதை படித்துக் கொள்வதற்கும் தான் இஸ்லாம் அனுமதி அளிக்கிறது. தவிர அந்த கவிதையை வந்து ஒருவர் வந்து கவிதையை எழுதி அந்த கவிதையை வாசித்து சதா அந்த கவிதையோடு இருப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அதுக்கு இன்னொரு காரணம் ஒன்று இருக்கிறது. அல் குர்ஆன் என்பது ஒரு மனிதன் வந்து அதிகமாக ஓத வேண்டிய ஒரு கட்டாய கடமை இருக்கிறது. அல் குர்ஆன் ஓதுவதனால் நன்மை இருக்கிறது. அப்போ இந்த நேரத்தில் வந்து ஒருவர் வந்து அல் குர்ஆனை ஓதாமல் இந்த கவிதையில் வந்து ஈடுபட்டிருப்பாராக இருந்தால் மார்க்கத்தை படிக்க மாட்டார், அல் குர்ஆனை ஓத மாட்டார். அப்போ அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய அந்த நன்மை எல்லாம் இவருக்கு கிடையாது. அப்போ இதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமா அல்லம்னா ஷீர வமா என் பகிரவும், அவருக்கு வந்து கவிதை வந்து நாங்கள் கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அவருக்கு இது தேவையும் இல்லை. அவருக்கு என்ன தேவை, இன்னும் இல்லை அது குருன் குர்ஆன் உபின், அவருக்கு இந்த தெளிவான குர்ஆன் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ கவிதையை விட ஒரு சிறந்த ஒன்றாக அல்லாஹு தஆலா குர்ஆனை அடையாளப்படுத்த நாங்கள் பார்க்குறோம். அப்புறம் முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் இந்த குர்ஆன் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கவிதை நூலாக அடிக்கடி ஓதக்கூடிய அந்த கவிதை நேயங்கள் இன்றைக்கு குர்ஆனை நாங்கள் ஓதினால் அதில் இருக்கக்கூடிய கவிதை ரசனைகள் எல்லாம் ஒரு எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய அமைப்பில் தான் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். உலகத்தில் உள்ள கவிதைகளை தோற்கடிக்கக்கூடிய அமைப்பில் தான் வைத்திருக்கிறான். அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கவிதைகள் எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு கவிதை படிப்பார்கள் ஆனால் அதிலே பொய் இருக்கும். அவர்களே சொல்வார்கள் எப்படி கவிதைக்கு பொய் அழகு என்று சொல்வார்கள். அப்போ இதைத்தான் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்றால், வஷுஅராவு யத்தபியுனல் காவூன் இன்னகும் எக்கூலுன மாலை எப்பொழுன, அந்த கவிதை அவர்கள் செய்யாததைத்தான் சொல்லுவார்கள் என்று சொல்லி காட்டுகிறான். அப்போ எனவே இப்படியான கவிதைகள், பொய்யை சொல்லுவது, மார்க்கத்துக்கு முரணாக சொல்லுகின்ற கவிதைகள் எல்லாம் இஸ்லாம் வந்து அங்கீகரிக்கவில்லை. அடுத்ததாக சில கவிதைகள் இருக்கிறது, ஷிர்கை தூண்டக்கூடிய கவிதைகள், பிதகத்தை தூண்டக்கூடிய கவிதைகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு புறம்பான கவிதைகள், அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனங்களுக்கு புறம்பாக இருக்கக்கூடிய கருத்தை சொல்லக்கூடிய வசனங்கள்.
இது வந்து மார்க்கத்துக்கு முரணானது. தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் தானே இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் மௌலூத் என்று சொல்லக்கூடிய இந்த கவிதை நூலை நாங்கள் ஏன் நாங்கள் நிராகரிக்கிறோம் என்றால் அதிலே மார்க்கத்துக்கு முரணான விடயங்கள் இருக்கிறது, ஷிர்க் இருக்கிறது. அதனால் தான் நாங்கள் அதை நிராகரிக்கிறோம். அப்போ இந்த அடிப்படையில் வந்து கவிதை என்பது ஒரு அளவோடு ஒரு மனிதன் பயன்படுத்துவதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆனால் எல்லை கடந்த ஒரு அமைப்பில் வந்த ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கவிஞர் அல்ல, அவர் கவிதையை கற்றுக் கொடுக்கவும் இல்லையா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சஹாபாக்களிலும் பலர் வந்து கவிதை கற்றிருக்க, ஒரு சிலர் தான் அந்த கவிதையை வந்து தேர்ச்சி பெற்றிருந்தார்கள், ஹசான் இப்னு சாபித் போன்றவர்கள். அப்போ எனவே இந்த அடிப்படையில் பார்க்கிற போது கவிதை என்பது ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் உண்மையை சொல்லக்கூடிய கவிதைகளை அணுகலாம். அதே நேரத்தில் வந்து நாங்கள் பார்க்குறோம் சில கவிதைகளை பாடலாக படிக்கலாம். சில இன்றைக்கு உதாரணமாக இன்றைக்கு பாடலாக படிக்கின்றது ஒரு கவிதை தான், ஆனால் அதில் இசை இருப்பதனால தான் நாங்கள் அதை ஹராம் என்று சொல்கிறோம். மார்க்கத்துக்கு முரணாக ஆபாசம் இருப்பதனால தான் அதை ஹராம் என்று சொல்கிறோம். அப்போ அப்படி கவிதை படிக்கின்ற போது, பாடலாக படிக்கின்ற போது கூட மார்க்கத்துக்கு முரணாக இருக்கக்கூடாது, ஆபாசம் இருக்கக்கூடாது. மிக குறிப்பாக என்னவென்றால் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கக்கூடிய கவிதைகள், உதாரணமாக ஒரு ஆண் இன்றைக்கு பாடல்களை நாங்கள் பார்க்குறோம், ஆண் படிப்பார் அதுக்கு பின்னால் பெண் படிப்பு, இதுவும் மார்க்கத்தில் கூடாது. அப்போ இந்த அடிப்படையில் வந்து கவிதை என்பது இஸ்லாமியங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு தேவை கருதிய ஒரு நோக்கத்தில் படிப்பதற்கும் அதை ரசிப்பதற்கும் இஸ்லாம் அனுமதி அளிக்கிறது, அதில் எந்த ஒரு தடையும் கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.